குறியின் 36வது வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, குணமது கைவிடு. இதனுடைய பொருள், தங்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை எப்பொழுதும் யாருக்காகவும் எதற்காகவும் கைவிடாதீர்கள் அப்படின்றதுதான் ஔவையார் குணமது கைவிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். ஒரு சிற்றரசர் இருந்தாராம். அவர் ஊர்ல ரொம்ப காலமா மழை பெய்யறதே கிடையாதாம். இதனால மக்களும் அவங்களுடைய குழந்தைகளும் பசியினால ரொம்ப வாடினாங்களாம். அதனால மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சிற்றரசர் கிட்ட போய் முறையிட்டாங்களாம். என்னன்னா, பெரியவங்க நாங்க எப்படியோ பசிய தாங்கிக்குவோம், ஆனா சின்ன குழந்தைங்க பசி தாங்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு போறாங்க. அதனால அந்த அரசர் என்ன பண்றாருன்னா, குழந்தைங்க எல்லாருக்குமே தினமும் ஒரு மோதகம் கொடுக்கறேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அரசவையில இருந்த மந்திரி கிட்ட சொல்றாரு, நம்ம நாட்டுல எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க அவங்கள கணக்கெடுத்துக்கோங்க, அவங்களுக்கு தினமும் ஒரு மோதகம் போற மாதிரி நீங்க அதை சமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மந்திரியும் அவங்க நாட்டுல எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றத கணக்கெடுத்துக்கிட்டு ஒரு நிறைய மோதகங்களை செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு கூடையில கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லாரையும் வரிசையில நிக்க சொல்றாங்க. ஆனா யாருமே வரிசையில நின்று அந்த மோதகத்தை வாங்கல. எல்லாரும் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு வேகமா முட்டி மோதி வந்து அந்த மோதகத்தை எடுக்கிறாங்க. எடுக்கிறப்பவும் எந்த மோதகம் உருவத்துல பெருசா இருக்கு அப்படின்றத பார்த்து எடுக்கிறாங்க. ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்துட்டு போகட்டும், அப்புறமா நாம எடுத்துக்கலாம்ட்டு பொறுமையா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா கடைசியா ஒரே ஒரு சின்ன மோதகம் மட்டும் அந்த கூடையில இருந்துச்சாம். அந்த பொண்ணு அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாம அந்த மோதகத்தை எடுத்துட்டு போனாங்களாம். இதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்த அந்த சிற்றரசர் அந்த குழந்தைக்காக ஒரு விஷயம் பண்ணாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே போல ஒவ்வொரு நாளும் மோதகங்களை கொண்டு போறதும் முட்டி மோதி நிறைய பேர் பெரிய பெரிய மோதகங்களை எடுத்துட்டு போறதும் வாடிக்கையா இருந்தது. இப்படி தினந்தினம் மோதகங்களுக்காக முட்டி மோதி பெரிய மோதகத்தை எடுத்துட்டு போற குழந்தைங்களுக்கு மத்தியில இந்த ஒரு சின்ன பொண்ணு மட்டும் பொறுமையா காத்திருந்து அந்த சின்ன மோதகத்தை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் வீட்டுல அந்த மோதகத்தை உடைச்சு பார்த்ததும் உள்ள ஒரு தங்க காசு இருந்துச்சாம். உடனே அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவங்க அம்மா கிட்டையும் காமிச்சிடறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, இது அரசருடைய பொருள், அவர்கிட்டயே நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணும் அந்த பொற்காசு ஒண்ணு எடுத்துட்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து அந்த சின்ன மோதகத்துல இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அரசர் சொன்னாரு, இல்லம்மா, இது வந்து உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்குமான பரிசு நான் கொடுத்தது, அதனால அந்த பொற்காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தினந்தனும் அந்த சின்ன மோதகத்துல அந்த பொற்காசு அந்த குழந்தைக்காக கொடுத்தாராம். அந்த குழந்தை பொறுமை அப்படின்ற ஒரு நல்ல குணத்தை தன்னோட வச்சுட்டு இருந்ததால அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. இதுதான், இந்த மாதிரி நல்ல குணங்களை தான் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாதீங்க அப்படின்றத தான் ஔவையார் குணமது கைவிடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Oh, oh, oh.